கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கேக்குதா? ஆ ப்ரோ, இன்னைக்கு ஒண்ணுல இன்னைக்கு ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தேன் நைட்டு. அந்த நைட்ல வந்து ஒரு விக்ரம் படத்தோட கலெக்ஷன் டிப்போ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவன் பின்னாடி ஒரு டேபிள் ஒன்னு ஒரு ஒயின் ஷாப் தான் நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க, முக்கியமான இடம் வந்து நான் கேஸ் பண்ணிட்டேன், சொல்லுங்க. விக்ரம் கலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ரெண்டு டீம், மூணு மூணு பேர், ஆறு பேர் உட்காந்து இங்க இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு, அவங்க இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு பேசிட்டு இருந்தாங்க. சினிமா பத்தி நிறைய நியூஸ் இருக்கு, ஹாலிவுட் படம், தமிழ் படம் அப்படி பேசிட்டே இருக்கும்போது சூர்யா விக்ரம் நிறைய நிறைய ஓடிட்டு இருக்கும்போது அப்பந்தான் ஒரு பையன் கேட்டான், அதை பின்னாடி சொல்லுவேன், என்ன நீ இவ்வளவு காலம் பேசிட்டு இருக்கோம், இதுதான் யாரு சொல்றா, எப்படி தெரியுது அப்படின்னு இருந்தது. இப்படிதான் அந்த கார்த்திக்னு ஒரு ஒரு ஆள் இருக்காப்புல, டைம் பாஸ்ல நான் டெய்லி நினைச்சு கேட்கறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அனைவரும் அவர் இங்க கூட இருக்கலாம் போல. உங்களோட புகழ் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு போல. நானும் டெய்லி நைட்டு வர வைக்கிறேன், போதையில சொல்லிக்கிட்டே இருக்கான், சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கான். உங்களை பத்தி அப்படி புகழ்றான், இப்படி பண்றாரு அப்படி சொல்றாரு, இவ்வளவு அப்டேட் கொடுக்காரு வைக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் அவன் ஸ்பீக்கர்ல வந்த மாதிரி தெரியல. இது எங்க ஊர் சைடு தெரியல. அவர் பேரு பேர் என்ன சொன்னாரு? பேரு சொன்ன மாதிரி தெரியல. ஆனா ரொம்ப நேரம் பீர் தான் அடிச்சான், பீருக்கே ரொம்ப நேரம் பேசிக்கே இருந்தான். ரஜினி கமல் ஆயிட்டு லாஸ்ட் அஜித் விஜய் எனக்கு ரொம்ப போதும். ஆனா உங்க புகழ் பட்டி தொட்டி எல்லாம் பரவிட்ட, அது இந்த இடத்துக்கு போகணும் நினைச்சு கூட பாக்கலாம். கார்த்தினா ஃபயர் ப்ரோ, சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. இல்ல அது அது இருக்கும் என்கிட்ட. நேர்ல பாக்கும்போது ரெண்டு மூணு பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர்லாம் ரொம்ப நேரம், ஒரு 10-15 நிமிஷம்லாம், இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 நாள் முடிவு வந்து ரொம்ப பேசிட்டு போனாரு. அது ஒண்ணும் இல்லை ப்ரோ. இப்போ நீங்க அரசியலை பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது, நம்ம யாருமே அரசியல் கிடையாது. ஆனா அரசியலை பத்தி எல்லாத்தையும் பேசுவோம். அந்த கட்சி இப்படி பண்ணிருக்கலாம், இந்த கட்சி இப்படி பண்ணிருக்கலாம் பேசுவோம். கிரிக்கெட் யாருமே கிரிக்கெட் பேர் தான் இருக்க மாட்டோம், ஆனா கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். கிரிக்கெட் ஆனா அதே மாதிரிதான், இதுவும் நம்ம சினிமாவை பத்தி பேசுறோம். அதுக்குள்ள இருக்க விஷயங்கள் தெரிஞ்சு பேசுறதுனால என்னமோ ஒரு சிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அது அப்படி கனெக்ட் ஆகுறவங்க தான் இந்த ஸ்பேஸ்ல வரீங்க. ஸோ இதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் இது 10 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்பேஸில் நான் பண்ணிட்டு இருக்கேன் 10 வருஷமா. அதை வந்து நிறைய பேர்த்துட்டு இந்த மாதிரி தான் பேசிட்டு ஜாலியாக இருப்போம். மற்றவங்களாம் பேசுறதுல நான் பேசுறேன், அதனால இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுனாலும் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான். நம்ம ஒரு படத்தை அனலைஸ் பண்றோம் இல்லையா, விக்ரமையாக ஓடுது, பீஸ்டியாகவும் ஓடலை, கேஜிஎஃபாகவும் ஓடுது. ஸோ இதை வந்து உங்களோட நான் அனலைஸ் பண்றேன், உங்களோட பேசி உங்களுக்கு ஏன் இந்த படம் பிடிச்சிது அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வெளில விசாரிக்கிறேன். ஸோ கலெக்ஷன் அதிகமாகுது, ஏன் அதிகமாகுது, அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதை வந்து உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறது பிஸ்னஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுல வந்து உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து இது அந்நியப்பட்ட ஃபீல்டா இருக்கும். அந்நிய இந்த ஃபீல்டே வந்து ரொம்ப அந்நியமா இருக்கும். இது என்ன நடக்குது, என்ன கலெக்ஷன் ஆகுது, என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ரொம்ப நார்மல் தான், இங்க இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லும் போது என்னன்னா உங்களுக்கு அப்படி பெருசா தெரியும். அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ நம்ம பேசவே 1 மணி நேரம் 1.5 மணி தான் ஓடுது. அவங்க 7:30 மணிக்கு ஆரம்பிச்சது, 10 மணி கடை பூட்டுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தா, அதுவும் சண்டை ஏகப்பட்ட அவங்க கூட சண்டை. கடைசி என்ன ஆச்சுன்னா, விக்ரம் படமா ஒருத்தன் விக்ரமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண, அவங்க விக்ரம் படம் பிடிக்கிற படம், அவன் இன்னொருத்த என்ன சொல்றான், உனக்கு வந்து விக்ரம் பிடிக்குமா, இந்த மைக்கேல் மாதிரி காமராஜன் பிடிக்குமா, பஞ்சதந்திரம் பிடிக்குமா, இது பிடிக்குமா, ஆலவந்தன் பிடிக்குமா, ஹேராம் பிடிக்குமா, இப்படி இப்படின்னு பஞ்சாயத்து போய் அவங்களுக்குள்ள அடிக்கடி. எந்த எங்க குடிச்சீங்க, சென்னையா நீங்க? நம்ம திருநெல்வேலி. நெல்லை திருநெல்வேலி இருக்கு போயிருச்சா? ஓகே, நான் டெய்லி ஃபாலோ பண்றேன் ப்ரோ, டெய்லி வருவேன். ஓகே ஓகே. இல்ல சென்னையில கூட நிறைய அசன்ட் டைரக்டருங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க. சென்னையில உள்ள பசங்க தான், 2-3 பேர் பாசி அப்படிதான். அவங்க பேச பேச இந்த பேட் வேர்ட்ஸ் தான் பேசினாங்க. அந்த அந்த ஸ்லாங்ல ரொம்ப வந்தது. ஒரு 3 பேருக்கு அதுல உள்ள பசங்க போல, சென்னை பசங்க சொன்னாங்க வாயிட்டு வந்தது.
திருவள்ளி பசங்க நம்ம தெரியுமா அங்க உள்ள ஸ்லாங் எப்படின்னு. ரொம்ப அதிரிபிரியா பண்ணுது, நல்லா ராவா இருந்தது ப்ரோ. அங்க எப்படி ப்ரோ பேட் வேர்ட்ஸ் கூட ஸ்லாங்கா தான் பேசுவீங்களா ப்ரோ? ஸ்லாங்க பேசுறதா இல்லைங்க ப்ரோ. இப்ப சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸால எப்படி பேசுவாங்கன்னா, அது பேசினா வந்து வந்து உங்களுக்கு கேட்கறவங்க எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமான்னு தெரில. டே கோத்தா சாப்பிட்டியா அப்படிமாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸே அப்படிதான், கோத்தா வாடான்ற வரமாட்டேற இப்படி தாங்க பேசிக்குவாங்க. நான் சொல்றது ஒரு வார்த்தை, இதுக்கப்புறம் நிறைய வார்த்தைலாம் பேசுவாங்க, நிறைய வார்த்தை பேசுவாங்க. இது ரொம்ப கேஷுவலா போகும்போது வண்டியில போகும்போது கோத்தா ஏய் பய அப்படி, இதெல்லாம் வந்து சென்னை எனக்கு எனக்கு இல்ல எனக்கு எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. சென்னை ஒரு போது ஆடம படத்தோட சென்னை இல்ல எனக்கே எனக்கே சென்னை வரும்போது ஆரம்பத்துல பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இன்னும் இப்பெல்லாம் பேசிக்கிறான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சென்னையோட ஸ்லாங்கா தான் அது, ஒண்ணும் மாத்த முடியாது. ஆமா ப்ரோ, நானும் சென்னைதான். அந்த தாவாத்த மட்டும் எந்த நம்ம நம்மள மீறியோ வந்துருது, அது எதுவும் பண்ண முடியாது. காலேஜ்லயும் அப்படிதான், இப்போ ஒர்க் போயிட்டு இல்ல எனக்கே இப்ப எல்லாம் பழகிடுச்சு. இப்ப எனக்கே வந்து ஒருத்தனை திட்டணும் அது பழகி திட்ட ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை இது வர அளவுக்கு வந்து பழகிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது இங்க இருக்கிறது தானே, இது திட்டுறது இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸே அப்படிதான் கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸே பார்த்தாரே சரக்கு அடிக்க வாழன்ற அப்புறம் மயிறு மயிறு பேசுனுங்கிற வாய சரக்கு இப்படிதான் பேசுவாங்க. இது ஒரு வட்டார வழக்கு சொல்லுவாங்க ப்ரோ, இது எல்லா ஊர்லயும் இருக்கு. இப்ப நெல்லையில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வட்டார வழக்கு இருக்கும், கோயம்புத்தூர்ல வேற வேற லாங்குவேஜ் இருக்கும், சென்னையில வந்து இந்த ஓத்த என்று சொல்றது ஒரு வட்டார வழக்கு மாதிரி ஆயிப்போச்சு அவ்வளவுதான். ஆமா ஆமா நிறைய பாத்துருக்கேன். ப்ரோ டவுட் ப்ரோ, இப்போ சின்ன படம்லாம் வந்து நல்லா இருந்தாலும் ஏன் ப்ரோ புல் பண்ண முடியல தியேட்டர் ஆடியன்ஸ், தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் நல்லா இருந்தோம். அது அப்படியே எல்லாரும் பழகிட்டீங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே பழகிட்டாங்க, அதான் மெயின் பிரச்சனை தான். ஆடியன்ஸ் எல்லாருமே பெரிய படம் வேணும், ஒரு நோன் ஃபேஸ் வேணும், ஒரு ஹீரோ வேணும். ஸோ அதுதான் பார்ப்போம், அது படம் ஒக்கையாக இருந்தால் கூட பார்ப்போம் அப்படின்ற இதுக்கு வந்துட்டாங்க, அந்த கல்ச்சருக்கு வந்துட்டாங்க தமிழ் ஆடியன்ஸ்லாம். அவங்க எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறதில்ல, விஜய் நடித்த படமா, அஜித் நடித்த படமா, சூரியன் நடித்த படமா, சிம்பு நடித்த படமா, தனுஷ் நடித்தமா, இப்படி தான் கேட்குறாங்க. அவங்க டிக்கெட் கவுண்டரில் போய் கேட்கறது பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு ஒரு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. ஸோ இப்படி தான் இருக்கே தவிர இங்கே சினிமா கல்ச்சர்ன்றது அப்படி ஆயிடுச்சு. இங்கே போய் கடைசி விஷயம் ரெண்டு அப்படின்றத தாண்டி அந்த இது வந்துருச்சு. அது அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு அதை மாற்ற முடியுமா அப்படின்னா அது பெரிய புரட்சி. அதெல்லாம் இப்போ நடக்குமான்லாம் தெரியாது, ஏன்னா அவங்களாம் எல்லாமே லைவ்ல இருக்காங்க பெரிய ஹீரோஸ் எல்லாமே. அவங்க கரண்ட்ல அவங்க ஒரு படம் தோல்வி ஒரு படம் தோல்வி படம் கொடுத்தாலும் அடுத்த படம் ஹிட் கொடுத்து அந்த ஆடியன்ஸ் அப்படியே தக்க வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில படங்கள் அதை பண்ண முடியும், ஆனால் அப்பயும் பெருசாக பண்ண முடியாது. அப்போ முக்காவாசி சின்ன படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் வந்து ஃப்ளாப் தானா ப்ரோ? ஃப்ளாப் தானா ஆகும் வந்தாலே? ஃப்ளாப்ன்ற இல்லை, ஃப்ளாப்ன்றது இல்லை ப்ரோ. இப்போ மாநகரம் படம் இருக்கு இல்லையா? ஸோ மாநகரம் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? மாநகரம் நான் பார்க்குறேன் ப்ரோ. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மாநகரம் படம் வந்து ஒரு 30 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகக்கூடிய படம், அதுக்கான கண்டக்டர் அதில் இருக்கு கண்டக்டர், ஓகேவா? ஆனால் அந்த படம் 3 கோடி 4 கோடி தான் இருக்கும் கேட்டிங்கன்னா, டோட்டல் கலெக்ஷனே ஷேரே அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் ரீமேக் போயிருக்கும், அந்த படம் டிவியில் வரும்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, டிஜிட்டலில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அது வேற. இங்கே தியேட்டர்கள் ரெவின்யூன்றது ஒரு அந்த ஒரு ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஃபுல்லாக அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஆடியன்ஸ். அவங்களுக்கு ஹீரோ வேணும், அந்த ஹீரோ விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் இவங்கெல்லாம் இருக்கணும். இவங்க இருந்தால் நாங்கள் வந்து பார்ப்போம், அது மொக்க படமாக இருந்தாலும் பார்ப்போம், சூப்பர் படமாக இருந்தாலும் நாங்கள் வந்து பார்ப்போம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அவ்வளோதான். கார்த்திக் ப்ரோ சின்ன படத்தில் நம்ம உள்ள இழுக்கணும்னா சாங்ஸ் ரொம்ப கரெக்டாக முக்கியமாக இருக்குல்ல ப்ரோ?
அதுவும் கார்த்தி ப்ரோ நீங்க சரக்கு போடுவீங்களா? போடும் ப்ரோ. ஏன் என்னாச்சு வாங்கி தெரியுங்களா? இல்ல இல்ல பிரச்சனையே இல்ல. இல்ல ஆக்சுவலா ஒரு பண்ணு, நான் அந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சுல, ஸோ அன்னைக்கு நான் பிரசாந்த் கூட பேசியிருக்கேன் போல, அந்த வீடியோ நான் கவனிச்சேன், பார்த்தா என்னென்னமோ வளரி வச்சிருக்கிறேன் ப்ரோ. நான் ஒரு வாரம் முன்னாடி தான் கவனிச்சேன் அந்த வீடியோவை, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் என்னென்னமோ பேசியிருக்கேன். பாதி பேர் வரீங்களா போட்டு வராங்களா நினைக்கிறேன். கொஞ்சமா போடணும், அப்பதான் நிக்க முடியும். நம்ம எங்க ஊர்ல இப்ப நீங்க வந்த படம் எல்லாமே ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் ஓடுது. இன்னைக்கு ஈவினிங்னா பட்டாம்பூச்சி படம் கொஞ்சம் டிவி நல்லா இருக்குன்னு அது போகலாம், பட்டா இன்னைக்கு இல்ல ஒரு தியேட்டர்ல அந்த படம் ஓடுறேன். அதனாலதான் இன்னைக்கு வேற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. நேத்தனால விக்ரம் படத்துக்கு போனோம், அதுல 60 பேர் 50 பேர் தான் படம் இருக்கோம். நான் எங்க ஊர்ல பெரிய தியேட்டர், திருநெல்வேலியில பெரிய தியேட்டர் ஒன்று தெரியும், அங்கேயே போனோம். 50 to 60 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த படம் இன்னும் அதை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பெரிய படம் விக்ரம் படம், அவங்க மாமணியன் படமும் ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க, ஒரு 2.5 மணி ஷோ தான் ஓட்டுறாங்க. எஃப்டிஎஸ் கூட கிடையாது, 11 மணி ஷோ கூட கிடையாதுங்க. அது ஏன் ப்ரோ அப்படி? இல்லை ஏன்னா எது கேட்குறீங்க? விக்ரம் ஏன் ஓட்டுறாங்கன்னு கேக்குறீங்களா? இல்லை விக்ரம் படம் எங்க ஊரில் 6 தியேட்டர் ஓடுது, 6 தியேட்டருமே ஓட தான் செய்யுது. இல்லை கலெக்ஷன் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஓகே. அதுல இருக்க அதுல மூணு பேர் தான் தியேட்டர்ல இருந்தாங்க மதிய ஷோக்கு. என்ன படத்துக்கு? விக்ரம் படத்துக்கு. ஒரு தியேட்டர்ல மூணு பேர் இருந்தாங்க, அதுல போவானான்னு சொல்லிதான் இன்னொரு தியேட்டருக்கு, பெரிய தியேட்டருக்கு போனோம், ராம் தியேட்டர்னு ஒன்று இருந்து, அங்க 50-60 பேர் மேலதான் இருந்தாங்க. நீங்க போன ஷோவுக்கு அப்படி இருந்திருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் யூனிக் ஷோ நெச்சோ வந்து ஆடியன்ஸ் வந்துருப்பாங்க. அது ஒண்ணு. இல்ல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குங்க, இதை வந்து ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா ஒரு தியேட்டர்ல வந்து ஹோல்ட் ஓவர்னு வச்சிருப்பாங்க, ஹோல்ட் ஓவர் அது பேரு. ஹோல்ட் ஓவர்னா இப்ப இந்த வாரம் இருக்கு இல்லையா, அந்த வாரத்துக்குள்ள அந்த 28 ஷோ அந்த 7 நாளைக்குள்ள இந்த கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு இப்போ ஒரு 2 லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு 2 லட்சம் ஆயிடுச்சுன்னா இந்த படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு சினிமாக்குள்ள. ஹோல்ட் ஓவர் நிறைய ஊர் செல்ல நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த மாதிரி. அது 2 லட்சம்ன்றது சும்மா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அது ஆயிடுச்சுன்னா எடுக்கக்கூடாதுங்க, அது ஆயிருக்கும். நீங்கள் 1 ஷோ 2 ஷோ கம்மியாக கலெக்ஷன் ஆகுதுன்றதுக்காக அந்த படத்தை எடுக்க முடியாது, ஓகேவா? அந்த அந்த ஒரு லிமிட்டை வச்சுருப்பாங்க அவங்க. இவ்வளோ கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா 1.5 லட்சம் ஆயிடுச்சுன்னா எடுக்கக்கூடாது, 1 லட்சம் ஆயிடுச்சுன்னா எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு தியேட்டருக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு வந்து புது படம் கேட்டிருப்பாங்க, கிடைக்காம இருக்கலாம். அந்த படம் கிடைக்கல அப்படின்னா சரி ஓகே நம்ம விக்கிரமே ஓட்டிக்குவோம் அப்படின்னு இருக்கும். ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு படம் வந்து போடும்போது பெரிய படம் வந்து ஒரு டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது கலெக்ஷன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ம்ஸ்னால் என்னென்னா கலெக்ஷன், கலெக்ஷனோடல எவ்வளோ ஷேர் உங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அப்படின்றது தான் டேர்ம்ஸ். பர்சன்டேஜ் பங்கு பிரி, அதாவது இந்த வடிவேல் காமெடி சொல்லுவார்ல ஆட்டோவில், பங்கு பிரி அப்படின்னு.
இப்போ 100,000 கலெக்ஷன் ஆச்சுன்னா 100,000 60,000 ஃபர்ஸ்ட் வீக்ல 60,000 டிஸ்ட்ரிபியூட் இருக்கு, 40,000 தேட்டருக்கு ஒன்று இருக்கும், அப்படி இருக்கும். அது அப்படியே அடுத்த வாரம் வரும்போது என்னன்னா 55-45 மாறும். அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது 50-50 மாறும். அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது இன்னும் கம்மியாக 45% வந்து தேட்டருக்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் 55 வந்து தேட்டருக்காரங்களுக்கும் மாறும். வாரம் குறைய குறைய தேட்டர் ஓனர்ஸுக்கு இன்கம் அதிகமாகும் ஒரு படம் ஓடவிட. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஏன் அதிகமாக படம் ஓட்டுறாங்கன்னா அதான் ரீசன். இது வரைக்கும் எந்த படமே ஆகாத கலெக்ஷன் விக்ரம் இருக்கு. ப்ரோ பாகுபலி தானே இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக ஷேர் கொடுத்த படம், அந்த படத்தை பீட் பண்ணிடுச்சா? இல்லை அதிகமாக ஷேர் வந்த படம் மாஸ்டர். ஓகே ஓகே ப்ரோ. அதிகமாக ஆடியன்ஸும் கிராஸ் வந்தது பாகுபலி. எப்படா வரும் டா, அதிகமாக ஆடியன்ஸும் கிராஸும் வந்தால் பாகுபலி, அதிகமாக ஷேர் வந்தால் மாஸ்டரடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நிறைய பேர். சரியா கேட்பீங்க, அதான் உடனே கமெண்ட் போடுவானுங்க, ஃபார் இவன் சும்மா அடிக்கிறான் அப்படி கிடையாது. அதுக்கு அதான் சொல்கிறேன், அதுக்கு விளக்கம் என்னன்னா அதிகமாக அடின்னு சொன்னது பாகுபலி, அதிகமாக கிராஸ் வந்தது பாகுபலி. ஓகே, அதிகமாக ஷேர் ஏன் மாஸ்டர் வந்துச்சுன்னா மாஸ்டருக்கு டேர்ம்ஸ் அதிகம். பாகுபலி அப்போ வரும்போது டப்பிங் படம், அதுக்கு வந்து 60% போடுறாங்கன்னா மாஸ்டருக்கு 70% போடுவாங்க. அதாவது 100,000 கலெக்ட் ஆச்சுன்னா 70,000 தேட்டருக்கு இது டிஸ்ட்ரிபியூட் இருக்கும், 30,000 தேட்டருக்கு போகும். பாகுபலிக்கு அப்படி இல்லை, 60,000 டிஸ்ட்ரிபியூட் இருக்கும், 40,000 தேட்டருக்கு போகும். ஸோ இந்த ரேஷியோவில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு வரக்கூடிய ஷேர் அதிகமாக இருந்தது மாஸ்டர் தான், நம்பர் ஒன் மாஸ்டர் தான். ஸோ மாஸ்டர்லாம் இப்போ பீட் பண்ணிச்சு விக்ரம். கார்த்திக் ப்ரோ மாமனிதன் போய் பார்க்கலாமா தேட்டரில்? நல்லா இருக்குமா? மாமனிதன் போய் பாருங்க, ஆனா ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். தர்மதுரை இருக்குல்ல, அது இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். மகாநதி, தர்மதுரை அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இல்லை இந்த வாரம் வந்து எல்லாமே சுமார் தான், ப்ரோ காதி ப்ரோ தர்மதுரை உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? தர்மதுரை நல்ல படம் ப்ரோ, நல்ல படம். உங்களுக்கு புரியலையா? இல்ல ப்ரோ பிடிக்கும், இல்ல நிறைய பேர் கம்பேர் பண்ணிருந்தாங்க அதை விட இது முக்கியா இருக்கு, அதை விட முக்கியா இருக்கான்னு கேட்டேன். வேற ஒண்ணு கிட்டத்தட்ட அதே கதை தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. தர்மதுரையில வந்து ஒரு பிரச்சனையே அதுல இருந்து ஒரு ஊருக்கு போவார், அதுக்கப்புறம் அது வரும் அவரோட லைஃப் மாறும், அங்கே போய் ஒருத்தவங்களை சந்திப்பார், புதுசு புதுசாக ஆளுங்களை சந்திப்பு, அதே தான் கிட்டத்தட்ட அதே கதை தான். அது மகாநதி, ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. இது ரொம்ப ஸ்லோ நரேஷன். அது இன்னொன்று ஃபுல்லாக அந்த மலையாளத்தில் பாதி கேரளா போயிடுவார், பாதி படம் வந்து மலையாளத்திலேயே பேசுவாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு, மலையாளம் பேசினா தமிழ்நாடுக்கெல்லாம் புரிஞ்சிடும், தமிழ்காரங்க அந்த அளவுக்கு மலையாளத்தை வந்து உள்வாங்கிட்டாங்க நினைச்சிட்டாங்கன்னு தெரில. டோட்டலாக சப்டைட்டிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல மலையாளம் தான் இருக்கும். இந்த வீக்ல வந்தது எது ப்ரோ பெட்டரா இருக்கு போய் பாக்கிறதுக்கு? அப்படி எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ, நான் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆனந்த விபார் தான் இருக்குன்னு நாங்கள் கூட தான் இருக்கு நாங்கள். பட் அடுத்த வார படம் தான் மூணு படம் பார்க்கணுன்றிருக்கும், யானை. ஆமாம், அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வாரம் தான், யானை. அது கமர்ஷியல் ஹரி மீட்டரில் இருக்கும், ராக்கெட்ரி, அது ஒரு சூரை போட்டு அந்த ஸ்டைலில் இருக்கும். டி பிளாக் வந்து கமர்ஷியலாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ப்ரோ பிரியாணி கவிதை எழுதுனீங்களா ப்ரோ?
அப்படின்னா பிரசாந்த் ப்ரோ வந்து பிரியாணி கவிதை போட்டி வச்சிருந்தாரு, பிரியாணி வாங்கி தரேன்னு. ஏதாவது ஒரு கவிதை வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா நிறைய ரீட்வீட் வாங்குறவங்களுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி ஃப்ரீன்னு. ஆமாப்பா, எல்லாரும் லைக் போட்டுருங்க, ரீட்வீட் பண்றீங்க, என்னோட கவிதை மேல போட்டிருக்கேன், எல்லாரும் போட்டிருங்கப்பா. அதிகமா பாருங்க, தியேட்டர்ல ஓடுது பாருங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த ட்விட்டர் டைம் பாஸ் னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒன்னு இருக்குல்ல, அது யார் ப்ரோ நடத்துறாங்க நம்ம குரூப்ல? ஆக்சுவலா ஒரு லோகோ போட்டு ஒன்னு இருக்கும், அது வந்து நம்ம ஹோஸ்ட் ஐப்ப நடத்துறாரு. இன்னும் ரெண்டு மூணு இருக்கும், அதெல்லாம் வந்து வேற வேற நடத்துறாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியாது. தம்ப்நெயில் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு தம்ப்நெயில் போட்டிருந்தாங்க, அதாவது மனதை திட்டு வெட்டல காமெடி வரும்ல, அத வடிவாலும் பிரபுதேவா இருக்கிற மாதிரி. எனக்கு அது வந்து வேற, அது வேற ஒருத்தர். ஆமா, சூப்பரா போடுவோம். தம்மையில வேற லெவல் இருந்துச்சு, சம காமெடியா இருந்துச்சு ப்ரோ. ஹலோ கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அந்த துருவ நட்சத்திரம் என்ன ப்ரோ அப்டேட்? துருவ நட்சத்திரம் இப்போதைக்கு அப்டேட் இல்ல ப்ரோ, அது நிறைய ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கு, முடிச்சிட்டோ. என்ன பிரச்சனைனா அந்த படத்துல அவங்க வந்து பெரிய பிசினஸ் வந்து டார்கெட் பண்ணி படம் எடுத்தாங்க, நிறைய பெரிய பட்ஜெட்ல. ஆனா அந்த பிசினஸ் ஒருவேளை நடக்கலையான்னு தெரியல, அதனால அப்படியே டிலே ஆயிட்டே இருக்கு. ஆனா வந்துடும், டேல வந்துடும் ப்ரோ. பகிரா ப்ரொடியூசர் நம்ம வினோத் சாரா, இனிமே எடுத்துருந்தார்ல அவரா? அவர் இல்லை, அவர் இல்லை. ஆ எவர் ப்ரோ அந்த எவரு? ஆதித் ரவிச்சந்திரன் ப்ரோ, ஆதித் ரவிச்சந்திரன். அவர்தான் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர் வந்து பரமன் ஃபிலிம்ஸ். ஓகே ப்ரோ, திருஷாரன் நாயந்தரா எடுத்தார்ல ப்ரோ அந்த படம். அவர் டைரக்டர், அவர் டைரக்டர் ப்ரோ. ட்ரிபிள் ஏ சொன்னா தான் ப்ரோ தெரியும் எல்லாருக்கும். கார்த்தி ப்ரோ ஒரு டவுட்டு, இப்ப இந்த வாரம் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல ப்ரோ, இது எப்படி 1 week தான் உங்களுக்கு டைமே கிடைக்கும்? அடுத்த வாரம் திருப்பி யானை, ராக்கெட் 3, இந்த மாதிரி டி பிளாக் எல்லாமே வருது, எப்படி அவங்களுக்கு அது இது போதுமா? அதுக்கு உங்க டைரக்டா ஓடிடிலேயே இருக்கலாமே இந்த படத்தை எல்லாம். ஏன் இப்படி சின்ன சின்ன படம், நிறைய த்ரில்லர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதோட இதெல்லாம் எப்படி அது, அது என்ன கலெக்ஷன் கிடைக்குமா உங்களுக்கு? இல்ல படம் ரிலீஸ் ஆகி முதல் நாளே நீங்களாம் வரல, அதுக்கப்புறம் 1 week ஒன்னானே, 2 வாரம் ஒன்னானே, அடுத்த வாரம் மட்டும் வந்துட போறீங்களா நீங்க? இல்ல இல்ல, அதாவது இது எப்படி தெரியும், 2 வாரம் படம் ஓடணும்னு கேக்குறீங்க, ஓகே. பாக்குறதுக்கு ஆடியன்ஸு 2 வாரம் ஓடுறது ஓகே, ஓடுறது ஓகே, பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் சொன்னோம்ல. இப்ப இன்னைக்கே நீங்க பாக்கல, நாளைக்கு கம்மியா தான் பாக்குறீங்க, சண்டே பாக்குறீங்க, மண்டே இருப்பீங்களா தெரியாது, தியேட்டர்ல ஆடியன்ஸ் இருப்பாங்களா, ஷோ பிரேக் ஆகுதுன்னு தெரியாது. ஆனா நம்ம அதுக்குள்ள 2வது வாரம் கணக்கு போடுறோம், 2வது வாரம் நம்ம படம் எப்படி ஓடும் தெரியலையே. இல்ல அது இவங்க டைரக்டா ஓடிடிலே குடுக்கலாம்ல ப்ரோ, இப்ப இது இல்ல இறக்கி அவங்களுக்கு என்ன, ஏன்னா டைரக்ட் ஓடிடி வரப்பயாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெட்டர் பேமெண்ட் கிடைக்கும்ல. இப்ப ஏன்னா இது எல்லாமே இந்த நிறைய த்ரில்லர் படம் தான் வந்திருக்கு, இந்த 4 படத்துல 3 படம் த்ரில்லர் தான், இந்த பட்டாம்பூச்சி ஆகட்டும், இந்த ஒரு சிபிராஜ் படம் ஆகட்டும், அசோக் செல்வன் படம், எல்லாமே த்ரில்லர் தான், த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த சுழலுக்குலாம் நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு இல்ல, சோ ஓடிடியில பாக்கிறதுக்கு எல்லாம் ஒரு நல்ல படமா இருக்கும். ஏன் அது மாதிரி, ஏன்னா எல்லாமே ஒரு நோன் ஃபேஸ் தான், இப்ப சுந்தர் சி ஜெய் ஆகட்டும், அசோக் செல்வன் ஆகட்டும், ஏன்னா அசோக் செல்வன் ஜானர் எல்லாமே தெகுடி, அது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தானே இருக்கு. சோ அப்ப அது போறப்ப அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும்ல, ஏன் அவங்க அதுக்கு ட்ரை பண்ணாம தியேட்டருக்கே தான் வராங்க தெரிஞ்சும். இல்ல இல்ல, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, ஓடிடியும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஓடிடி தான் ஒரு டிவி சேனல்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் பெருசாக ஓடிடினா யாரோ எங்கேயோ இருக்காங்க அப்படிலாம் இல்லை, ஒரு டிவி சேனல் மாதிரி தான். அவன் எவ்வளோ படத்தை வாங்க முடியும் அதை வாங்குவான்,
அவங்களுக்கு தேவை என்னன்னா சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, இந்த மாசத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதும். நமக்கு வந்து 100,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அந்த 100,000 சப்ஸ்கிரைபருக்கு புதுசா ஒரு படம் இந்த மாசம் கொடுத்தா போதும் அப்படின்னா, அவங்க எல்லா படத்தையும் வாங்கினது காசு அவங்க கிடையாது, காசு கொடுத்து வாங்கணும்ல, அவங்களுக்கும் காசு தானே. அது எவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியா கூட இருக்கலாம், அமேசான் மாதிரி, ஆனா அவங்களுக்கு காசு தானேங்க. அவங்க என்ன சும்மா வந்து வர படத்துல வாங்கு எல்லா படத்தையும் போடு அப்படின்னா இருப்பாங்களா என்ன? அப்படி யாரா இருப்பாங்களா? பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றது ப்ராஃபிட்டை பாக்குறது தானே பிஸ்னஸ். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஓட்டில கொடுத்துட்டு போயிடலாம், கொடுத்துட்டு போயிடலாம், யார் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கா? யார் வாங்க ரெடியா இருக்கா? அப்பெல்லாம் யாரும் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. அது அதெல்லாம் சும்மா ஒரு மாய் அதை கிரியேட் பண்றாங்க. அவ்வளோ என்ன ப்ரோ பிசாசு எப்ப வருது? பிசாசு 2 நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன் ப்ரோ. நான் உங்கள்ட்ட 2-3 தடவை கேட்டிருக்கேன். பிரச்சனைனா ஒண்ணுல ஒரு சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு, ஆகஸ்ட்ல இருக்கும், ரிலீஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சிஜி ஒர்க் வந்து நான் அந்த பேய் படம்ன்றதுனால சிஜி ஒர்க் வந்து ஒரு பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கேன் மிஸ்கின், அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ ஐயப்பன் ப்ரோ, தேங்க்யூ.